ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் 1961 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் அனுராதபுரம் விவேகானந்தா தமிழ் மகாவித்யாலயம் உருவாக்கப்பட்டது. 1985 வரை சிறப்பாக செயற்பட்ட இந்த பாடசாலை 1985 ஏற்பட்ட இடம்பெயர்வினால் மூடப்பட்ட நிலையில் மீண்டும் முஸ்லிம் அதிபர் ஆசிரியர்களுடன் மீள இயங்க ஆரம்பித்துள்ளது. தற்போது வரை பாடசாலையின் நிர்வாகம் பாடசாலையின் பழைய வரலாறுகளை அழைத்து விவேகானந்தா சபை மற்றும் கதிரேசன் ஆலயத்திற்கு இடையிலான தொடர்புகளை துண்டித்து முஸ்லிம் பாடசாலையாக மாற்றும் நோக்குடன் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து மாணவர்கள் முஸ்லிம் பெண்கள் அணியும் ஃபர்தா அணிவிக்க நிர்பந்திக்கப்படுவதாகவும் சிவராத்திரி தினத்தில் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுராதபுரம் விவேகானந்தா தமிழ் மகாவித்யாலயத்தில் இந்து மாணவர்களுக்கு இடம்பெறும் அநீதிகள் தொடர்பில் விவேகானந்தா சபையின் தலைவரும் பாடசாலையின் முன்னாள் அபிவிருத்தி சங்க செயலாளருமான வி ஞானசந்திரன் கருத்து வெளியிட்டுள்ளார். வவுனியா தமிழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2006 வரை எமக்கும் இந்த பாடசாலையின் வரலாறு தெரியாத நிலையிலேயே நாங்கள் அந்த ஒட்டி உறவாடலை செய்து கொண்டிருந்தோம். 2006 எமக்கு இங்கே தேவாலயம் பார்வதற்கு அனுமதி இல்லை என்பது விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. அதிபர் நாம் கேட்ட கேள்விக்கு உடனடியாக சொல்லிவிட்டார், இங்கே முஸ்லிம் மாணவர்கள் கூட இருக்கின்றார்கள், ஆனபடியால் சமய அனுஷ்டானங்களுக்கு இடமில்லை. உடனே நான் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்த பௌத்த மத உரிமையாளர்கள் ஒருவருடன் விசேஷமாக நாம் குறிப்பிடப்பட வேண்டும் எமது அப்போதைய பேராயர் நோமல் அந்தராதி அவர்கள் எனக்கு சொன்னார், இந்த பாடசாலை அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டபடியால் இதற்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது, எந்த விதத்திலும் இந்து சமயத்து உரிய பாடசாலை தான் அது. அதன் பின்னர் தான் நாம் சிறுக சிறுக அந்த விவரங்களை சேர்த்து பார்த்த பொழுது அது ஒரு சட்டத்திட்டத்தின் கீழே எடுக்கப்பட்ட பாடசாலை. அங்கே இந்து மதம் தவிர்ந்த வேற்றுமத இலச்சனைகளோ வேற்றுமத உருவங்களோ வைப்பதற்கு அனுமதி இல்லை. வேற்றுமத விழாக்கள் கொண்டாடுவதற்கு கூட அனுமதி இல்லை. இது எமது பாடசாலைக்கு மட்டுமல்ல அரசாங்கம் பொறுப்பேற்கப்பட்ட எல்லா பாடசாலைக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருந்தது. இந்த விடயம் தொடர்பில் ஆளுநர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கடந்த மாதம் 23 கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்தியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுநர் தலைமையிலே சென்ற மாதம் 23 இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. மாகாண கல்வி பணப்பாளர் மற்றும் மத்திய அரசாங்க அதிகாரிகள் பலரும் இதிலே கலந்து கொண்டார்கள். இடம் இது சம்பந்தமாக அப்பொழுது எமக்கு ஆளுநர் உறுதியளித்தார். நாங்கள் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இந்த பிரின்சிபலை நாங்கள் வைஸ் பிரின்சிபலை பிரின்சிபலாக ஆக்குகிறோம். அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள 69 பாடசாலைகளில் 2 தமிழ் மொழி பாடசாலைகள் மாத்திரமே இயங்கி வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தற்போது தமது முயற்சியின் விளைவாக வவுனியாவிலிருந்து இந்து அதிபர் ஒருவரை பாடசாலைக்கு நியமித்த போதிலும் அவரை பிரதி அதிபராகவே மாகாண கல்வி பணிப்பாளர் நியமித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்து அதிபர் ஒருவரை இந்த பாடசாலைக்கு அதிபராக நியமிக்க வேண்டும் என்பது தொடர்பில் மீண்டும் ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் நினைக்கின்றேன் எமது பாடசாலைக்கு இருக்கும் உப அதிபரை அதிபராக நியமித்து தருவார்கள் என்று எமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த பாடசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழ் அதிபருக்கு உரிய அதிகாரம் வழங்கப்பட்டு முழுமையான தமிழ் மொழி பாடசாலையாக இயங்குவதற்கு ஆளுநர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இந்த பாடசாலையின் ஆசிரியர் கே தயானந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். விவேகானந்த ஸ்கூல் என்றது ஒரு பழைய தமிழ் ஸ்கூல். இந்த தமிழ் ஸ்கூலில் வந்து நடக்கிற நடைமுறைகள் வந்து எந்த ஸ்கூல்லையும் தமிழாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், முஸ்லீம் ஸ்கூலாக இருக்கலாம், எந்த ஸ்கூல்லையும் அப்படி ஒரு நடைமுறையோ செயற்பாடோ நடக்கிறத காணல. அவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் வந்து நடக்குது. இந்த மோசமான நடவடிக்கைகளை மாற்றணும்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு தமிழ் பிரின்சிபல் கொண்டு வரணும். வந்து இது இருக்கிற சமூகம் வந்து தமிழ் பிரின்சிபல் ஒரு வந்து இங்கே கொண்டு வந்த அந்த பிரின்சிபலுக்கு அந்த பொருட்படுத்தி நடத்துறதுக்குரிய அதிகாரம் இந்த மாநிலத்தில். அதால் அந்த பிரின்சிபல் அந்த அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த மோசமான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இதை உடனே மாற்றணும்ட்டா நிச்சயமாக ஒரு தமிழ் ஸ்கூல் அந்த வந்திருக்கிற அந்த தமிழ் பிரின்சிபலுக்கு இந்த ஸ்கூலை பூரணமாக பொருட்படுத்தி
அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும். எடுத்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற இதுவரை நடந்த சகல ஊழல்கள் கூடாத செயற்பாடுகள் எல்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்து அந்த ஸ்கூல இதுக்கு முதல் 1983 நான் நினைக்கிறேன் அதுக்கு முதல் அப்படி அந்த ஒரு பலமான ஒரு நடவடிக்கை ஸ்கூலா இருந்ததோ அதே நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும். அப்படி